ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க வீட்டில இருந்து வேலை செஞ்சு 1000 to 2 lakhs earn பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டினா சொல்லவா, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அதுல உங்க டிஸ்ட்ரிக்ட் லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம். இது பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஜூம் அப்ளிகேஷன் மூலமா சொல்லி தருவாங்க. சோ இப்பவே இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜூம் மீட்டிங் அட்டெண்ட் பண்ற எல்லாரோட வாழ்க்கையும் மாத்தக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கிஃப்டும் இருக்கு. என்ன நோக்கம் இந்த அமைப்பு, எதற்காக எங்க சமுதாயத்தை மீட்டெடுக்கிறதுக்காக இந்த அமைப்பு ஆரம்பிச்சோம்? யாருக்கிட்ட இப்ப எங்க சமுதாயத்தை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு திரு ராமதாஸ் அவர்கள் தான் பண்ணிட்டு இருக்காரு. கடந்த 30 வருஷமா பண்றாரு, எந்த வளர்ச்சியுமே இல்லை. அவர் வளர்றாரு தவிர சமுதாயம் வளரல. என்ன கோபம் உங்களுக்கு திரு ராமதாஸ்? சமுதாயத்தை இப்படி ஏமாத்துறாருன்ற கோபம் தான். சமுதாயத்தை மீட்டெடுக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்திருக்கேன். மாவீரன் குரு அவர்களுடைய இடத்த ஒரு மாவீரனா இருந்து நான் வந்து அந்த ஸ்பேஸை நிரப்பணும் திரு மனோஜ் நினைக்கிறீங்களோ? வாய்ப்பே கிடையாது. காடு வெட்டி மனோஜ்னு பேர் வச்சுக்கிறீங்க, அந்த பேரை என்ன எடுத்துருங்க, மனோஜ்னு கூப்பிட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ சாதியை முன்னிலைப்படுத்தி தான் பாமக பயணிக்கிறது, சரியா? இப்போ எலெக்ஷன்ல தோத்தா அவங்க அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, எலெக்ஷன்ல ஜெயிச்சா இது பொதுக்கட்சின்றாங்க. அந்த குடும்பத்தை ஒட்டுமொத்தமா வழி நடத்தணும், அந்த குடும்பம் நல்லபடியா வளரணும், கனல் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரணும் திரு அன்புமணி எதிர்பார்த்தாரு, அவரே சொல்றாரு. எதிர்பார்த்தவர் இப்போ மாமாவோட நினைவு நாளுக்கு அடுத்த 2 நாள்ல அருவா வெட்டு ஊர்ல நடந்துச்சு, எங்களை வெட்டினாங்களே, அப்ப அவர் எங்க போயிருந்தாரு? உங்க திருமணத்துக்கே 50 பவுன் நகை எல்லாம் கொடுத்ததாக எல்லாம் சொல்றாங்களே. 100 பவுன் நகை கொடுத்துட்டாங்க, ஒரு வீடு வாங்கி கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏதாவது பில் இருந்தா கொடுங்க, இல்ல ஆர்டி. ஒரு டாக்டர் நீங்க, உங்க பையனும் ஒரு டாக்டர், அப்படி இருக்கும்போது ஒரு ஆக்சிஜன் சப்போர்ட், ஆக்சிஜன் சப்போர்ட் என்னங்க, லைஃப் சப்போர்ட், லைஃப் சப்போர்ட்டை கைட்டிட்டு வீடியோ கூட எப்படிங்க கேட்பீங்க? எந்த மனுஷன் கேட்பான் அரசியல் அப்படி? என்ன அரசியல் கேக்குது? திரு குருவின் குடும்பத்தை ஒட்டுமொத்தமா டேக் ஓவர் பண்ணி அவங்களுக்கு எல்லா விஷயங்களையும் நல்லது செய்யணும், கனல நல்லா படிக்க வச்சு இப்ப ஒரு பெரிய ஆளுக்கு டேக் ஓவர் பண்ணி போ சொல்லுங்க, நான் ஒதுங்கி போறேன். நான் தான் தப்பா கைட் பண்றேன். இந்த செகண்ட்ல இருந்து நான் இங்க இருந்து வேலைக்கு போறேன். நான் இருக்க இடமே தெரியாம நான் காணாம போறேன். திரு குரு அவர்கள் முழுமையா திரு அன்புமணி அவர்களையும் திரு ராமதாஸ் அவர்களையும் ஏத்துக்கிட்டாரு. நீங்க போய் உட்கார்ந்து பேசக்கூடிய இடத்துக்காவது போகணும்ல? நீங்க போய் பேசணும், நீங்களும் கனல் அழைச்சிட்டு போகணும். நீங்க கனல்ல போய் உதயநிதி ஸ்டாலினை பார்க்க அழைச்சிட்டு போறீங்க. மருத்துவர்கள் பல ஆலோசனைகளை சொல்லிருக்காங்க. மருத்துவர்கள், அந்த மருத்துவர்கள் தானே எங்க மாமாக்கு டியூப கட்டி விட்டு வீடியோ கொடுன்னு சொன்னாங்க. திரு சி என் ராமமூர்த்தி போன்றவர்கள் அவர் கூட உங்களை அனுபவிக்க மாட்டேன்றாங்க. பெரிய அளவுக்கு நீங்க இல்லையே, எல்லாரும் கூட நாங்க நெருக்கமா தான் இருக்கோம், நெருக்கமா தான் இருக்கோம். ராமதாசோட அமைப்பை தவிர அத்தனை அமைப்புமே எங்க கூட நெருக்கமா தான் இருக்கு. தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்கிறது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மறைந்த காடுவெட்டி குருவினுடைய மருமகனும் மாவீரன் மஞ்சள் படையின் தலைமை ஒருங்கிணைப்பாளருமான திரு காடுவெட்டி மனோஜ் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு காடுவெட்டி மனோஜ். வணக்கம். எப்படி இருக்கீங்க? காடுவெட்டி குருவினுடைய மருமகன் காடுவெட்டி மனோஜ், அது என்ன அந்த அடைமொழி? தன்னுடைய மாமனார் மாதிரி நீங்களும் வச்சுக்கிட்டீங்களா? அப்படி அடைமொழி வச்சுக்கலாம், இல்லை ஒரு ரெஃபரன்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க, அது அப்படியே இருக்கு, அவ்வளோதான். என் பேர் மனோஜ் கிரண். சரி, காடுவெட்டி குரு எங்களுக்கெல்லாம் தெரியும், பாமகவின் வளர்ச்சிக்கு ரொம்ப கூட இருந்து பணியாற்றியவர். பாமகவினுடைய பல மேடைகளில் அவருடைய பேச்சு பெரிய வீழ்ச்சை கொடுக்கும், பெரிய அளவுக்கு அந்த சமூக மக்களை ஒன்று திரட்டக்கூடியவர். இப்போ மாவீரன் மஞ்சள் படை அப்படின்ற ஒரு அமைப்பை தொடங்கியிருக்கீங்க, அவருடைய மகன் கனலரசனை முன்னிலைப்படுத்தி நீங்கள் தான் அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். உங்களுடைய மனைவி அதாவது காடுவெட்டி குருவினுடைய மகள் வந்து அதனுடைய நிறுவனராக இது பண்ணியிருக்கீங்க. என்ன நோக்கம் இந்த அமைப்பு, எதற்காக? எங்கள் சமுதாயத்தை மீட்டெடுக்கிறதுக்காக இந்த அமைப்பு ஆரம்பித்தோம். யார்கிட்டருந்து? சமுதாயத்தை பொதுவாக மீட்டெடுக்கணும், ஆனால் இப்போ எங்கள் சமுதாயத்தை வச்சு அரசியல் பண்ணிகிட்ருக்காரு திரு ராமதாஸ் அவர்கள் தான் பண்ணிகிட்ருக்காரு. கடந்த 30 வருஷமாக பண்ணுறாரு, எந்த வளர்ச்சியுமே இல்லை. அவர் வளர்றாரே தவிர சமுதாயம் வளரல. அவர்கிட்டேருந்து மீட்டெடுக்கிறதுக்காகவே இந்த அமைப்பை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். எங்கள் சமுதாய மக்களை மீட்டெடுக்கவா, திரு ராமதாஸ் கிட்டேருந்து வன்னிய மக்களை மீட்டெடுக்க? ராமதாஸ் கிட்டேருந்து மக்களை மீட்டெடுத்து அதுக்கப்புறம் அவங்கள வளர்ச்சி பாதையை கொண்டு போகிறது. இல்லை, வன்னிய மக்களின் அடையாளமாக திரு ராமதாஸ் அவர்கள் இருக்கிறார். இல்லையே, வன்னியர் மக்கள், உங்கள் மாமா சொன்னார், வன்னியர் மக்கள்ன்றது வந்து சுமார் 3 கோடி அளவில் இருக்காங்க. 3 கோடி ஓட்டு வாங்குறாரா ராமதாஸ் அவர்கள், வாங்குறது 20 லட்சம் ஓட்டு. அதுவுமே வந்து மாவீரன் காடுவெட்டியாருக்காக வர ஓட்டு தான் அவருக்கு வருது. அவருக்காக எந்த ஃபேஸ் வேல்யூவும் கிடையாது, ஓட்டும் கிடையாது. சப்போஸ் அவருக்காக அவரை தான் நீங்கள் வன்னியரோட அடையாளம்னு சொன்னீங்கன்னா, 7 MP தொகுதியில் ஏன் தோத்தாங்க? 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் தோக்குறாங்க. மாவீரன் மறைந்ததுக்கப்புறம் எதனால 1 எலெக்ஷன் கூட அவங்களால ஜெயிக்க முடியல?
அவங்களோட ஸ்டார் கேண்டிடேட் ஆன மிஸ்டர் அன்புமணி ராமதாஸே வந்து 1,05,000 ஓட் டிஃபரன்ஸ்ல தோக்குறாரு. சிஎம் கேண்டிடேட் அவர் தான் எம்பி எலெக்ஷன்ல தர்மபுரியில சொந்த தொகுதியில தோக்குறாரு. அப்புறம் எப்படி நீங்க அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கு, அவங்க தான் வன்னியர் மக்களோட அடையாளம் சொல்லுவீங்க? சமூக மக்களுக்கு வன்னியர் சங்கம் இருக்கு, ஆனா இப்ப அந்த வன்னியர் சங்கமே ஆக்டிவா இல்ல. மாவீரன் மறந்ததுக்கு அப்புறம் வன்னியர் சங்கம் ஆக்டிவா இல்ல. வன்னியர் சங்கம் அதுக்கப்புறம் 2 வருஷம் ஆச்சு, May 25, 2018 மாவீரன் இருந்தாரு. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மாநாடு நடந்திருக்கா, வன்னியர் சங்க மாநாடு இல்ல? இனி உங்க மாமா இருந்த இடத்துல திரு அருள்மொழி அவர்களை அங்க போட்டிருக்காங்க அந்த இடத்துக்கு. ஆக்டிவா இல்லன்னு நான் சொல்ல வரேன். அந்த சமுதாயத்துக்கு யாரு ஒரு வருடமாவே நம்ம இந்த கொரோனா காலத்துல பெரிய அளவுக்கு இல்ல. இதை வைத்து வந்தது 2019 டிசம்பர்ல சென்னை நம்மளுக்கு லாக்டவுன் போட்டது March 24th அப்புறம் தான் லாக்டவுன் போட்டாங்க. நான் சொல்றேன் 2018ல இருந்து 19 வரைக்கும் 1.5 வருஷம் என்ன செஞ்சாங்க? சரி, அதுக்கப்புறம் அவங்க வந்து ரூலிங் பார்ட்டியில வந்துட்டாங்க, ஒரு மாநாடு நடத்திருக்கலாம், ஏதாவது ஒரு ஏதாவது சமூக நீதி கேட்டு ஏதாவது பண்ணிருக்கலாம், எதுவுமே பண்ணலையே. போராட்டம் அனௌன்ஸ் பண்ணாங்க, போராட்டம் இப்ப அனௌன்ஸ் பண்றாங்க. எதுக்காக? எலெக்ஷனுக்காக அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அவங்க போராட்டம் இதுக்கு முன்னாடி செஞ்ச போராட்டத்துல யார் யார் கலந்துக்கிட்டாங்க? அப்ப வந்து அன்புமணி அவர்களுக்கும் வந்து 27 வயசு 30 வயசு கிட்ட ஆயிடுச்சு, அவர் ஏன் போராட்டத்துல கலந்துக்கல? அப்பவே கலந்துக்கல அவரு. அப்ப 25 குடும்பத்துல இருக்கவங்க வந்து எங்க சமுதாய பெண்கள் தாலி அறுத்தாங்க, அவங்களோட கணவர்கள் இறந்தாங்க. இவர் எங்க போயிட்டாரு? இவங்க குடும்பத்துல இருந்து எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, எத்தனை பேர் அடி வாங்கினாங்க, எத்தனை பேர் ஜெயிலுக்கு போனாங்க? ஒரு ஒரு ஸ்டெப்பா வரேன். அரசியல் ரீதியா போறதை விட என்ன கோபம் உங்களுக்கு திரு ராமதாஸ் மேல? ஐயோ, எனக்கு பர்சனலா அவருக்கு எனக்கு எந்த கோபம் இல்ல. வயசானவரு, சிறந்த அரசியல் ஞானி அவரு, அவர் மேல எனக்கு தனிப்பட்ட வெறுப்பே கிடையாது. என் சமுதாயத்தை இப்படி ஏமாத்துறாருன்ற கோபம் தான். சமுதாயத்தை மீட்டெடுக்கணும் ஒரே காரணத்துக்கு எனக்கு வந்து அவர் மேலயோ யார் மேலயுமே எந்த வெறுப்பு இல்ல. நான் என்ன நினைக்கிறேன்னா, திரு மனோஜ் அவர்கள் வந்து கனலரசனை முன்னிலைப்படுத்தி மாவீரன் மஞ்சள் படை தொடங்கி இருக்கிறதே, திரு ராமதாஸ் அவர்கள் வளர்ந்துட்டே இருக்காரு, அவரு தான் வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டு இருக்காரு. நாம அங்க இருந்தா நம்மளால வளர முடியாது, நாம தனியா ஒண்ணு தொடங்கலாம் அப்படின்னு நினைச்சு கொண்டு வந்து அவங்க கூட இருந்து வளர்றதுக்கும் வளர்றதுக்கும் ஒண்ணு இல்ல. அவங்க எங்க வளர்றாங்க? ஏங்க, லாஸ்ட் எலெக்ஷன்ல அவங்க ஜெயிச்சிருக்காங்களா? எவ்வளவு ஓட் வாங்கியிருக்காங்க அவங்க? அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி இருந்தது அந்த 5% ஓட்டு. லாஸ்ட் எலெக்ஷன் ரிப்போர்ட் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், 4% 4.5% அவங்களோட வளர்ச்சி பாதை அழிஞ்சுதான் இருக்கு, இறங்கிதான் இருக்காங்க. மக்கள் விழிப்புணர்வு ஆயிட்டாங்க, மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியுது. இவங்க மாமாவுக்கு நீங்க துரோகம் பண்ற மாதிரி தெரியலையா? மாமாக்கு எப்படி துரோகம் பண்றாரு? மாமா உயிரோட இருந்திருந்தா அவரே இதை விட்டு வெளில மருத்துவர் ஐயா சின்னையா அப்படின்னு நோக்கி அவர் பயணிச்சுட்டு இருந்தாரு. அவருடைய மாமாவோட பயணம் எப்படி இருந்துச்சுன்னா, மாமா முன்னிலை இருக்காங்க, அவங்களால என்ன வேணாலும் செய்ய முடியும், இவங்களை தாண்டி அவங்களால சமுதாயத்தை காப்பாற்ற முடியும், இவங்க என்ன பண்ணாலும் பண்ணட்டும். இப்போ உறுப்பினராவோ மாவட்ட செயலாளரோ எம்எல்ஏவோ விட அவர் வந்து வன்னியர் சங்கத்தோட தலைவர். கடந்த 19 வருஷம் அவர் தான் தலைவரா இருந்தார். அவர் அதுக்காக எல்லாத்தையுமே செஞ்சிருக்காரு. அவர் வாழ்நாள் முழுவதும் வந்து வன்னியர் சங்கத்துக்காக தான் இருந்திருக்காரு. அவர் அந்த சமுதாயத்துக்காக அவ்வளவு, அவரையும் சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் வைத்து அழகு பார்த்தாருல்ல திரு ராமதாஸ். அழகு பார்த்து அவர் கொடுக்கலனா அங்க வேற யாருக்கும் யாருங்க இருக்கு? எத்தனை எம்எல்ஏ ஜெயிச்சாங்க? கடைசியா ஜெயிச்சது 3 எம்எல்ஏ, அதுல எங்க மாமா ஒருத்தர். அதுக்கப்புறம் எத்தனை எலெக்ஷன் வந்துச்சு? ஏன் ஜெயிக்க முடியல அவங்களால? சரி, வேணா இன்னொரு மாவீரன் உருவாக்க வேண்டியதுன்னு அவங்க பையன் இருக்காரு, அவர் மாவீரன் உருவாக்கலாம். இன்னும் அவங்க நிறைய பேர் உருவாக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க, எங்க இருக்காங்கன்னு. மாவீரன் குரு அவர்களுடைய இடத்த ஒரு மாவீரனா இருந்து முடிக்க, நான் வந்து அந்த ஸ்பேஸை நிரப்பணும் அப்படின்னு திரு மனோஜ் நினைக்கிறீங்களோ? வாய்ப்பே கிடையாது. காடுவெட்டி மனோஜ்னு பேர் வச்சுக்கிறீங்க, அந்த பேரை என்ன எடுத்துருங்க, மனோஜ்னு கூப்பிட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, நான் வந்து எனக்கு வந்து இது தேவையே இல்லை, இந்த ஃபீல்டோ இது எனக்கு தேவையே கிடையாது. நான் டிகிரி முடிச்சிருக்கேன், யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன், என்னோட பாதையில் நான் போயிட்டே இருந்திருப்பேன். ஆனால் என் குடும்பத்தில் எங்கள் மாமா வந்து எவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்தார், இந்த சமுதாயத்துக்கு வந்து மிகப்பெரிய தலைவராக இருந்தார். அவரோட இடத்த யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அப்படி இருந்து அவர் இறந்ததுக்கப்புறம் இந்த அவர் இருக்கும்போதுமே நிறைய ப்ராப்ளம் இருந்தது. அவர் இறந்ததுக்கப்புறம் இந்த சமுதாயம் அழியிறத கண்ணு கூட பார்க்க முடிஞ்சிட்டு நாங்கள் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? ஒரு வன்னியராக இருந்துட்டு அவரோட குடும்பத்தில் பிறந்துட்டு அதை எப்படி நான் கண் அப்படியே பார்த்து அமைதியாக எப்படி என்ன போக சொல்கிறீங்க? வன்னியர் அழிவு பாதை கொண்டு போகிறாங்கன்னா உங்களுக்கு கண்ணு முன்னாடி என்ன? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 2004 வன்னியர் கல்வி அறக்கட்டளை ஆரம்பித்தாங்க, சரிங்களா? அது அப்போது வந்து ஒரு ஒரு ரூபாவாக ஒரு ஒரு வன்னியர் 2.5 கோடி பேர் இருக்காங்க. ஒருத்தர்த்துட்டு ஒரு ரூபாய் வாங்கினாலும் சரி, பத்து எவ்வளோ பேர் அதில் காசு போட்டிருக்காங்க, 10 ரூபாயிலேருந்து 1,00,000லேருந்து 1,00,000,000 வரைக்கும் காசு கொடுத்துருக்காங்க. அப்போ வசூல் பண்ணும்போது என்ன சொல்லி, பேம்ப்ளேட் போட்டு பில் புக் போட்டு ஊர் ஊராக போய் வசூல் பண்ணும்போது என்ன சொல்லி வசூல் பண்ணாங்க? வன்னியர் கல்வி அறக்கட்டளை வன்னியர் சமுதாயத்துக்காக ஆரம்பிக்கிறோன்னு ஆரம்பித்தாங்க. அப்போ ஊர் ஊராக போய் வசூல் பண்ணும்போது இப்படி சொல்லி ஆரம்பிச்சிங்க, ராமதாஸ் கல்வி அறக்கட்டளைன்னு சொல்லி ஆரம்பிச்சாங்களா? அப்படி வசூல் பண்ணாங்களா? இல்லை அவங்க வீட்டு சொத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து காசு போட்டு அவங்க நடத்துனாங்களா? இப்போ 2019 மாற்றினாங்களா? பேர் மாற்றினாங்களா? யார்கிட்ட கேட்டு மாற்றினாங்களா? சரி, அவங்க அந்த காலேஜ் ஓப்பன் பண்ணதுக்கு பெரிய விழா எடுத்தாங்க, அங்கே மாவீரனோட செலவு வச்சதுக்கு விழா எடுத்தாங்க, வளாகத்துக்கு பேர் வைக்கும்போது விழா எடுத்தாங்க. இதுக்கெல்லாம் விழா எடுத்தவங்க பேர் மாற்றும் போது ஒட்டுமொத்த வன்னியர் சமுதாயத்தையும் கேட்டு நான் அந்த மாதிரி பேர் மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்ற வேண்டியதானே? எதுக்காக திருட்டுத்தனமாக நைட்டோட நைட்டாக பேரை மாற்றணும்? இதுவே பெரிய ஏமாற்றம் இல்லையா? எங்க வன்னியர் கல்வி அறக்கட்டளைன்னு ஒன்று இருக்கு, அதுக்குள்ளே சரஸ்வதி கல்வி அறக்கட்டளைன்னு பேர் வச்சிருக்கீங்க, அதெல்லாம் விடுங்க, அது கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. அதில் எத்தனை வன்னியர் சமுதாய மக்கள் படிக்கிறாங்க, எவ்வளோ பேர் ஃப்ரீயாக படிக்கிறாங்க? ஒரு ஒரு பையன் உள்ளே போயிட்டு
மூணு வருஷம் டிகிரி முடிச்சு வெளில வரும்போது அவன் எவ்வளவு செலவு பண்ணிருக்கான், அப்புறம் எதுக்கு அந்த கல்வி அறக்கட்டளை, அறக்கட்டளை எதுக்கு வச்சிருக்கீங்க டொனேஷன் வாங்குறதுக்கு? ஃப்ரீ இன்ஸ்டிடியூஷன். இப்ப வந்து ராமதாஸ் அறக்கட்டளையில வந்து இது வாங்குறாங்க, 2 லட்சம் டொனேஷன் வாங்குறாங்க ஒரு சீட்டுக்கு, 2 லட்சம் டொனேஷன் வன்னியர் சமூக மக்களுக்கு, வன்னியர் சமூக மக்களுக்கே வாங்குறாங்க. என் சொந்த தொகுதி அரியலூர் தொகுதி. இல்ல, எத்தனை பேர் அது மாதிரி வட மாவட்டத்துல இருக்கக்கூடியவங்க கூட இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, இஷ்யூ இருக்கு. திரு ராமதாஸ் மேல குற்றச்சாட்டு வைக்கிற அளவுக்கு எந்த மக்களும் வரல. என்னன்னா தான் எல்லாருக்குமே என்னன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் அவங்களுக்கு தெரியல. சரி, அவங்களுக்கு சரி, இவங்களுக்கு அவங்க வந்து ஜாதி கட்சி, ஜாதி கட்சி முத்திரை குத்தியாச்சு. அவங்க ஆனால் ஜாதி கட்சி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் ஜாதி கட்சி இல்லை, நாங்கள் வந்து பொது கட்சின்றாங்க, அடுத்த நாள் ஜாதி கட்சின்றாங்க. அவங்க சொல்கிற ஒரு விஷயத்த கூட அவங்க ஒரு ஃபார்மான ஸ்டாண்ட் எடுக்கிறது கிடையாது. அவங்கள நம்பி இல்லை, உங்கள் மாமா இருக்கும்போதே பாமக ஜாதி கட்சி தான், ஜாதி கட்சி தான் அவர் சொல்லியிருக்காரு. அன்புமணி அவர்கள் எங்கேயாவது ஸ்டேஜ் ஏறி சொல்லியிருக்காரா இது ஜாதி கட்சி தான், எனக்கு வன்னியர் ஓட்டு தான் முக்கியம் சொல்லியிருக்காரா? சொல்லுங்க. இல்ல, இப்ப சாதியை முன்னிலைப்படுத்தி தான் பாமக பயணிக்கிறது. சரியா, எலெக்ஷன்ல தோத்தா அவங்க அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. எலெக்ஷன்ல ஜெயிச்சா இது பொது கட்சின்றாங்க. இது இல்ல நீங்க சொல்வீங்களா, மறுப்பீங்களா? இல்ல, அவங்க சாதி கட்சி தான் அப்ப நடத்துறாங்க. ஜாதி கட்சி தான் அது, ஜாதி கட்சி இல்லைன்னு சொல்றீங்களா நீங்க? இல்ல, பொதுவான ஒரு கட்சி தான், எல்லாருக்குமான கட்சி. அப்ப நீங்க பொதுவான கட்சி சொல்றீங்க, அப்ப ஏன் ஜாதிக்கு நான் கட்சி ஆரம்பிச்சுட்டு போறேன்? ஏன் ஜாதியோட வளர்ச்சிக்கு நான் தானே இப்ப? இல்ல, உங்க மேல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வைக்கிறாங்க. அதுக்கு பதில் குற்றச்சாட்டுக்கு எந்த பதிலுமே நீங்க சொல்லலையே. நான் என்ன சொல்றேன், கல்வி அறக்கட்டளைக்கு எதுக்கு பேர் மாத்தினீங்க? சரி, 25 குடும்பம் இறந்து, 25 குடும்பத்துல ஆண்மகன் இறந்துட்டாங்க. ஒரு வேலைக்கு போய் சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய ஆண்மகன் இறந்துட்டாங்க. சரி, 30 வருஷம் ஆயிடுச்சு. 87 போராட்டம் நடந்துச்சு, 89 ரிசர்வேஷன் கொடுத்தாங்க, 30 வருஷம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு என்ன செஞ்சிட்டீங்க? அவங்களோட சப் டெட் பாடி மேல தான் நீங்க உங்களோட பார்ட்டியவே ஃபர்மா ஸ்டாண்ட் பண்ணி வச்சு அதுல தான் வளர்ந்துருக்கீங்க. நாங்க வந்து சமூக நீதி போராளி, நாங்க வந்து இடஒதுக்கீடுக்காக போராடணும், இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்துருக்கோம். அந்த இடஒதுக்கீடு கரெக்டா வாங்கி கொடுத்தீங்களா? இடஒதுக்கீட்டுல நீங்க வந்து உங்க மாமா சொன்ன பட்டத்தில நான் சொல்லிட்டுங்களா வரிசையா சொல்லுங்க. இடஒதுக்கீட்டின் கதாநாயகன் ஐயோ, அவங்க எப்படி சமூக நீதி போராளி ஐயா அப்படின்னு அவர் வந்து கடவுளா பாத்துட்டாரு. அவர் வந்து அவரால் விமர்சனம் பண்ண முடியல. அவர் என்ன பண்ணாரு, இவங்க என்ன பண்ணாலும் என் சமுதாயத்துக்கு நான் நிக்கிறேன், என்ன தாண்டி யாரும் என் சமுதாயத்தை ஏமாத்திட முடியாது, நான் பாத்துக்கிறேன்னு. இதை வந்து அவர் எங்க கிட்ட சொல்லியிருக்காரு? ஒரு ஸ்டேஜ் ஏறி சொந்த தலைவர் எப்படி அவரால் திட்ட முடியும்? திரு மனோஜ் கிட்ட காடுவெட்டி குரு சொல்லி குடும்பத்துல இருக்க, அவர் பர்சனலா யாருக்கிட்ட பழகினாரோ அத்தனை பேருக்கிட்ட. பிறந்தது விருதாச்சலத்துல. சரி, அவங்க வந்து 3 மாசத்துல இருந்து வளர்ந்தது 2019 வரைக்கும் என் வீட்டுல. சரிங்களா, இதுல எப்படி என்கிட்ட இருந்து அவரு என்ன எப்படி அவர் ஏத்துக்கல நீங்க சொல்ல வருவீங்க? இல்ல, அவருடைய மறைவுக்கு பிறகுதான் நீங்க திருமணமே பண்ணீங்க. அவர் மறைவுக்கு பிறகு ஏன் திருமணம் பண்ணிக்கிட்டேன்னா, என்னோட மனைவி என் மாமா பொண்ணு. சரிங்களா, என் மனைவிக்கு முன்னாடி என் மாமா பொண்ணு. எங்க வீட்டுலதான் அவங்க 3 மாசத்துலயே எங்க வீட்டுல தான் வளர்ந்தாங்க. 19 வயசு வரைக்கும் எங்க அம்மா தான் வளர்த்தாங்க. கனலி எங்க அம்மா தான் வளர்த்தாங்க. எங்க அம்மா அப்பா தான் ரெண்டு பேருமே வளர்த்தாங்க. சரி, அவங்க மாமாக்கு வந்து அரசியல் மூலமா நிறைய அச்சுறுத்தல் இருக்குன்றதுனால அவங்க வந்து சென்னையிலேயே எங்க வீட்டுல தங்கி தான் வளர்த்தாங்க. அப்படி இருக்கும்போது மாமா இறந்துட்டாரு. இறந்ததுக்கு அப்புறம் காலேஜில் போய் இந்த ராமதாஸ் அவங்களோட கட்சியிலேருந்து கூப்பிட்றாங்க, இந்த மாதிரி ஐயா அவங்கள பார்க்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அது நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. ஷார்ட்டாக சொல்லணும்னா, பத்திரிகையிலே போட்டிருந்தாங்களே இந்த மாதிரி தன்ராஜோட பையனுக்கு வந்து விருதாம்பிகை கல்யாணம் பண்ணி கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணி கொடுக்குறதான் வந்து செய்தி வருது அப்படின்னு சொல்லி, அது எங்கள் ஊருக்குள்ளேயே எங்கள் பாட்டிக்கிட்டே வந்து கேட்குறாங்க. எங்கள் ஊருக்காரங்க போய் தோட்டத்தில் சந்திச்சுட்டு வந்து இந்த மாதிரி பொங்கல்லையோ தீபாவளியோ கல்யாணம் பண்ணுற முடிவில் இருக்காங்க. அவங்க குடும்பத்தில் கல்யாணம் பண்ண அவங்களுக்கு என்ன பண்ணா பண்ணிட்டு போட்டோமே. எங்க இப்போ என்னோட மாமா பொண்ணு, என் குடும்பத்துக்குள்ள நான் கல்யாணம் பண்றது நான் யாரை கேட்கணும்? சரி, ஒட்டுமொத்த குடும்பம் குரு அவர்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் இருந்து கல்யாணம் பண்ணி வைக்குது. ஒட்டுமொத்த குடும்பம் இருந்து கல்யாணம் பண்ணிக்கும் போது அதுல எப்படி விருப்பம் இல்லைன்னு சொல்லுவீங்க? இல்ல, அந்த குடும்பத்தை ஒட்டுமொத்தமா வழிநடத்தணும், அந்த குடும்பம் நல்லபடியா வளரணும், கனல் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரணும்னு திரு அன்புமணி எதிர்பார்த்தாரு. அவரே சொல்றாரு, நான் எல்லாமே நான் ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னு நினைச்சேன். எதிர்பார்த்த ஆனா திரு மனோஜ் வந்து அவரை தப்பா வழிநடத்தி எதிர்பார்த்தவர். இப்போ மாமாவோட நினைவு நாளுக்கு அடுத்த 2 நாள் அருவா வெட்டு ஊர்ல நடந்துச்சு, எங்களை வெட்டினாங்களே, அப்ப அவர் எங்க போயிருந்தாரு சொல்லுங்க? எங்க போயிருந்தாரு? ஏன் யாரு நடத்தினா இந்த சம்பவம்? பாட்டாளி மக்கள் கட்சியோட சேர்மன் தான் நடத்தினாரு. அவரோட வீட்டிலேருந்து ஆளுங்க வந்து வெட்டினாங்க. அவரோட சொந்த தம்பி தான் பக்கத்தில் அந்த இன்சிடென்ட்ல நின்றுட்டு இருந்தாரு. என்ன பிடிச்சது அவர் தான் பிடிச்சாரு. கருணாநிதின்றவர் தான் என்ன பிடிச்சாரு. சின்ன புள்ளன்றவர் எங்க அண்ணனை வெட்டினாரு. என்ன நோக்கம் உங்களை அவங்க டார்கெட் பண்றாங்க அப்படின்னா, அருவா வெட்ட அளவுக்கு போதுன்னா நீங்க என்ன தப்பு பண்ணுவீங்க? இப்போ எத்தனை இடத்துல வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட போர்டில் வந்து மாவீரனோட போட்டோ உங்களால் பார்க்க முடியுது? மாமா இறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே 3 வருஷம் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி எந்த பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டன்ட்டு நீங்கள் கேட்டாலுமே தெரியும், அவங்களே வந்து ரொம்ப அதிருப்தியில் இருந்தாங்க. மாவீரனை மறைக்கிறாங்க, மாவீரனோட புகழ் மறைக்கிறாங்கன்னு. அந்த பிரச்சனை ரொம்ப உச்சத்துக்கு போக போக தான் மாமா வந்து ஸ்டேஜ் ஏறி சொன்னார், என்ன பிரிக்கணும்னா என்னோட மரணம் மட்டும்தான் ஐயாவிடம் இருந்து பிரிக்கணும். அந்த இந்த ப்ராப்ளம்னால தான் அவர் சொன்னார். சரி, இவங்க இந்த அழுத்தம் இருந்ததுனால அவங்கள அவங்க உயிரோடு இருக்கும்போதே அவங்கள மறக்கணும். இல்லை இல்லை, என்னை வந்து திரு ஐயாவிடம் இருந்து பிரிக்கணும்னா என் மரணத்துக்கு பிறகுன்னு திரு காடுவெட்டி குரு சொன்னாங்க. அதோடைய சொல்லாடலே நீங்கள் இதோட முயற்சி பண்ணுறீங்க. நீங்கள் அதுதான் உண்மை.
ஒரு வீடு வாங்கி கொடுத்துட்டாங்க ரெண்டு ரோல்ஸ் ரைஸ் கார் வாங்கி கொடுத்துருக்காங்க சொல்லுங்க. குருவுடைய மகன், அவருக்கு வந்து வெளி உலகம் தெரியாம இருக்கு, அவரை சரியா நாங்க நல்வழிப்படுத்தணும்னு நினைக்கிறோம், அவரை தேவையில்லாம நீ படி நல்ல ஒரு பொசிஷனுக்கு வா. 19 வயசுல ஒரு பையனுக்கு மெச்சூரிட்டி இருக்காதா, ஒரு டிசிஷன் எடுக்க தெரியாதா சொல்லுங்க. இல்ல நான் கேட்கக்கூடியது என்ன வழிநடத்த, இப்ப என்ன தப்பா வழிநடத்துட்டு அதையாவது சொல்லுங்க. நான் என்ன கேட்கறேன், பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு பெரிய கட்சி, எங்க மாமா அதுல ஒரு அங்கமா இருந்தார், அவர் தான் ஃபேஸ் வேல்யூ அந்த கட்சிக்கு. அவர் இல்லைனா கட்சி கிடையாது, கட்சி இல்லைனா அவர் கிடையாது, இப்படியே வச்சுக்கலாம் சரியா. அப்படி இருக்கும்போது அந்த கட்சி விட்டு வெளில வரதுக்கு என்ன, எனக்கு என்ன இல்ல, நான் என்ன கேட்கறேன், பாட்டாளி மக்கள் கட்சியோட இணைந்து பணியாற்ற உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுதான் நானும் கேட்கறேன். அதுல இருந்து வெளில வர, அதுல இருந்து வெளில வந்து இவ்வளவு பெரிய கட்சிக்கு அகைன்ஸ்டா நான் சண்டை போடணுன்றதுக்கு எனக்கு என்ன, எனக்கு என்ன தலையெழுத்தா, எதுக்கு நான் உங்க கூட சண்டை? அதுதான் என்ன பிரச்சனை? ஏன் எங்க 144 எதுக்குங்க போடுறீங்க நீங்க காடு வீட்டுல? பிப்ரவரி 1st எதுக்கு 144 போடுறீங்க? இல்ல எப்பவும் நடக்கிற நடைமுறை தானே பெரும்பாலும். ஏன் 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 எதுக்கு அங்க என்ன கலவரம் வரப்போதா? யாரையா வெட்டு குத்து போறாங்களா? மாவீரன் மறைந்தது 2018 2019 பிப்ரவரி 1st எதுக்கு 144 போட்டீங்க? May 25th எதுக்கு 144 போடுங்க? அதே 2019 திருப்பி வருஷ வருஷம் ஏன் 144 போடுறீங்க? நான் கேட்கறேன்னா, நான் என் மாமாக்கு விழா எடுத்து நான் சந்தோஷமா நடந்தது சிறப்பு. அவர் வந்து இந்த சமுதாயத்துக்கு பெரிய தலைவராக இருந்தார், அதை இந்த சமுதாயம் கொண்டாடணும்னு ஆசைப்படுது, அதுக்கு நான் போய் பெர்மிஷன் கேட்டு வரோம். அடுத்த நாளே போய் மாவட்ட செயலாளர் போயிட்டு, இல்லை நாங்களும் அங்கே ஃபங்க்ஷன் நடத்தோம், அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்காதீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. என் சொந்த இடத்துல என்னோட சொந்த மண்ணில் நான் எங்கள் மாமாவுக்கு கோயில் கட்டணும்னு நினைக்கிறேன். அவருக்கு அங்கே நாங்கள் அதனால தான் அங்கே அவர் அடக்கம் பண்ணோம். இல்லை, திரு ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் சிலை வைத்திருக்காங்க குருவுக்கு, நீங்களே சொல்கிறீங்க. ஆமாம், திரு குரு அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டணும்னு இருக்காங்க. அந்த எல்லா பொசிஷனும் இதை கட்டணும், அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சிருக்குங்க. அன்னைக்கு அவங்க டெத்துக்கு வந்தப்போ அவங்களை எத்தனை பேர் எவ்வளோ அவதூறாக பேசினாங்க, எத்தனை பேர் அடிக்க போனாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு மக்கள் டிவியோட ஃபுட்டேஜ் இருந்தால் நீங்கள் எடுத்து போட்டு பாருங்க, எவ்வளோ பேர் அங்கே அசிங்க அசிங்கமாக பே, நான் ஃபுட்டேஜ் தரேன் உங்களுக்கு. அவங்கள அவர் நின்று பேசிகிட்டு இருப்பார் காம்பவுண்ட் மேலே ஏறி, எங்கள் தலைவர் கொண்டுட்டு நீங்கள் என்னடா பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாங்க. இந்த ஃபுட்டேஜ்லாம் நான் தரவா உங்களுக்கு? எவ்வளோ மக்கள் ஆக்ரோஷமாக இருந்தாங்க. இவங்க இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அவங்கள அவங்க வெளில போய் மக்களை சந்திக்க முடியாது, பேச முடியாது. இந்த மக்கள் வந்து இவ்வளோ கொதிச்சிருக்காங்க, இவங்க சாவுல மரமும் இருக்கு, இவங்க ஏதோ பண்ணிட்டாங்கன்ற வரைக்கும் அவங்க அவ்வளோ கோபமா இருந்து அங்கே பேசுறாங்க. சரி, இறந்துட்டாரு. இல்லை, வெளியில் இருக்கிறவங்க அப்படி பேசுறாங்க. உங்களுக்கு அவர் சாவுல மரமும் இருக்கு, குருவோட சாவுல இருக்கலாம் இல்லைங்க. நான் என்ன சொல்றேன், சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அவங்க. நான் ஆப்ரேஷன் பண்ணுங்க, நான் எத்தனை இடத்துல சொன்னேன், அவங்க திருப்பி என்ன சொல்றாங்க, அவங்க ஃபேமிலி ஆப்ரேஷன் ஒத்துக்கலன்னு சொல்றாங்க. April 13th அட்மிட் ஆகுறாங்க. April 7th ஒரு டாக்டர் எனக்கு மெசேஜ் பண்ணுறாரு, இந்த மாதிரி வந்து என்னை மீட் பண்ணுங்க அப்படின்னு. என்ன சொன்னார், ஆப்ரேஷன் பண்ணலாம், வந்து மீட் பண்ணுங்கன்னு. நான் என்ன சொன்னேன், எல்லாருமே பயப்படுறாங்க, என்ன பண்ணலான்னு, நீ மண்டே வாப்பண்ணார். April 6th வந்து சாட்டர்டேவோ சண்டேவோ வரும், மண்டே வாப்பண்ணார். நான் 9th போய் யாரு அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஒரு டாக்டர் கூப்பிடுறேன், நீங்கள் வந்து பாருங்க, மண்டே வந்து மீட் பண்ணுங்கன்றாங்க. ஐயா வர்றார் வீட்டுக்கு, ஐயா வந்து மாமா அட்மிட் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வர்றாரு. வந்துட்டு என்ன சொல்கிறார், இந்த மாதிரி நான் உனக்கு ட்ரீட்மெண்ட் சரியாக பண்ணலன்னு சொல்லி மக்கள்லாம் ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க, நம்ம ரெண்டு பேர் ஒழுங்காக நல்லா உட்காந்து பேசும். இதே மாதிரி ரெண்டு சார் உங்ககிட்ட மாமா கூட மாமாவோட பேசுகிறேன், மாமா கூட நான் அந்த ரூமில் நிற்கிறேன், ரெண்டு பேரும் நல்லா உட்காந்து பேசுகிற மாதிரி நான் உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி நீ ஒரு வீடியோ கொடுன்னு சொல்லிட்டு, இப்போ கொரோனா சுச்சுவேஷன் வீடியோ கொடுங்கன்னு கேட்டேன். ஆமாம், இப்போ கொரோனா நடந்துகிட்டு இருக்கு. எனி பல்மனாலஜிஸ்ட் டாக்டர்கிட்ட என்ன கேட்குறீங்கன்னா, ஆக்சிஜன் சப்போர்ட்டில் 4 லிட்டர் ஆக்சிஜன் சப்போர்ட்டில் இருக்க ஒரு நபருக்கு டியூப் ஆக்சிஜன் சப்போர்ட்டை எடுத்துட்டு நீங்கள் அவரை வந்து ஒரு 10 மினிட்ஸ் பேச வச்சிங்கன்னா என்ன ஆகும் கேளுங்க. கார்டியாக அரெஸ்ட் வருமா, லங், அவர் வந்து அது என்ன சொல்கிறது, மூச்சுத்தண்ணில் வந்து அவருக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா, நீங்களே கேளுங்க. ஒரு டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அடுத்த வாட்டி திருப்பி நான் பேட்டி வந்தேன்னா இந்த இதுக்கு பதில் சொல்லுங்க. ஓ, நீங்கள் ஒரு அவரோட கான்வர்சேஷன் பண்ணதே இது வந்து மர்மம்ன்ற மாதிரி கொண்டு போகிறீங்க. மர்மம் இல்லை, நான் வீடியோ தரேன், அவரே தான் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஏங்க, September 17 மாமா நடந்த கடைசி மாநாடு, சரி, 2017 செப்டம்பர், October 3rd மாமா ஹாஸ்பிட்டல் 3rd-6th அட்மிட் ஆகிறார். அன்னையிலேருந்து அந்த ஃபர்ஸ்ட் டே அன்னையிலேருந்து May 25th 2018 வரைக்கும் ஆக்சிஜன் சப்போர்ட்ல தான் இருந்தார் எங்கள் மாமா, சரிங்களா. 1 லிட்டரில் இருந்தது கடைசியில் அவருக்கு வந்து 6 லிட்டர் வரைக்கும் தேவைப்பட்டுச்சு. இவர் வந்து April 6th-7th ஐயா எந்த டேட்டுன்னு சரியா ஞாபகம் இல்லை, ராமதாஸ் அவர்கள் வீட்டுக்கு வந்தார், வந்து டியூபை கட்டிட்டு வீடியோ எடுக்கணும். நான் சொல்கிறேன் மாமாட்ட, டியூபை கட்டாதீங்க பிரச்சனை வரும். அவர் கரெக்ட் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிற என்ன சொன்னால், நான் இருக்க பக்கத்தில் இருக்கல குரு, நான் பார்த்துக்கிறேன், நீ டியூபை கட்டிட்டு வீடியோ கொடுங்க. அந்த வீடியோவில் பின்னாடி அவரோட ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் இருக்கும், அவருக்கு வச்சிருக்க அந்த சிபாப் மிஷின்லேருந்து எல்லாமே இருக்கும். அந்த வீடியோ இப்போ கூட ஃபேஸ்புக்கில் இருக்கு, நான் என்ன அனுப்புகிறேன் உங்களுக்கு, வாட்ஸ்அப்பில் நான் அனுப்புகிறேன். ஒரு டாக்டர் நீங்கள், உங்கள் பையனும் ஒரு டாக்டர், அப்படி இருக்கும்போது ஒரு ஆக்சிஜன் ஆக்சிஜன் சப்போர்ட்னா என்னங்க, லைஃப் சப்போர்ட், லைஃப் சப்போர்ட்டை கைட்டிட்டு வீடியோ கொடுன்னு எப்படிங்க கேட்பீங்க? எந்த மனுஷன் கேட்பான் அரசியல்? அப்படி என்ன அரசியல் கேட்குது?
சொல்லுங்க, அரசியலுக்காக தான் அதை பண்ணாங்க. நான் வந்து உனக்கு சரியா ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னு மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க, டியூப் கட்டிட்டு வீடியோ கூடனா, அப்ப இவங்கள சேஃப் அப்ப கூட எங்க மாமா அவர் சொன்ன வார்த்தைக்கு அவர் உண்மையா இருந்தாரு. மரணம் ஒண்ணுதான் பிரிக்கின்றதுனால இவர் கேட்டப்ப உயிரை கூட கொடுக்கறதுக்கு அவர் டியூப் கட்டி கொடுத்தாரு. இவர் என்ன பண்ணாரு திருப்ப, அவர் குடும்பத்தை என்ன இன்னல் உண்டாக்குனாரு? இல்ல இன்னொரு பக்கம் நீங்க, என் கல்யாணம் நடந்துச்சு, என் கல்யாணம் நடந்த அன்னைக்கே நான் போன் அடிக்கிறேன் அவருக்கு, எங்கெல்லாம் போன் அடிக்காத போனை வைப்பான்னு கட் பண்ணாரு. சரிங்களா, யாரும் சொல்ல தேவையில்ல. தோட்டத்துக்கு நான் போன் பண்ணேன், தோட்டத்துல இருந்து கட் பண்ணாங்க போனை. அடுத்த நாள் எதுக்கு போன் பண்ணீங்க? நான் கல்யாணம் பண்ணிட்டேன், போய் சொல்லலாமேட்டு தான் போன் பண்ணேன். கல்யாணம் பண்ணிட்டேன், எங்களை டார்ச்சர் பண்ணாதீங்க, எங்களை விடுங்கன்னு சொல்லிட்டு போன் பண்ண கடத்தணும்னு சொல்லி பேப்பர்ல வருது, எங்க வீட்டுல வந்து கேட்கறாங்க. அடுத்த நாள் நான் கல்யாணம் பண்ணேன். இல்ல, நான் கல்யாணம் பண்ணதுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? அவர் யார் என் கல்யாணத்தை பத்தி பேசுறது? அவர் வீட்டு பண்ண கல்யாணம் பண்ணனா? இப்ப அவங்க வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்குது. என்னுடைய மூத்த மகன் குருன்னு சொல்லியிருக்காரு பல இடங்கள்ல. மூத்த மகனுக்கு என்னங்க செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க? மூத்த மகனோட டெத்துக்கு எதுக்கு நீங்க 144 போடுறீங்க? 25ஆம் தேதி இறக்குறாரு, அடுத்த நாள் வரைக்கும் ஏன் வரல நீங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு? ஏன் வரல? அவர் போஸ்டர்ல சாணியை காய்ச்சி ஊத்தி அடிச்சாங்க. எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வந்தா ஏதாவது ப்ராப்ளம் ஆமான்னு கேட்டு 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 நெஞ்சு வலிக்குதுன்னு ஒரு ட்ராமா போட்டு அதுக்கு அடுத்த நாள் வராரு. வந்து அவரால் பார்க்கவே முடியல, மாமாவோட மூஞ்சி அன்னைக்கு பார்க்கவே இல்லை. அடுத்த நாள் அடக்கம் பண்ணப்போ அவர் பார்த்தார், எல்லார்ட்டையும் கையெடுத்து கொண்டு என்ன விடுங்க நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு போய் பார்த்தார். அந்த அளவுக்கு அதிருப்தியில இருந்தாங்க மக்கள் அவர் மேல. அந்த அதிருப்தி வந்து அவருக்கு அவரோட அரசியலை பாதிச்சிடக்கூடாதுன்றதுக்காக மணிமண்டபம் கட்டினாரு. மணிமண்டபம் அவர் வீட்டு காசு போட்டு கட்டினாரா? அவர் வீட்டு காசுல கட்டினாரா இல்ல அவர் இடத்துல கட்டினாரா? சரி, ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே வசூல் பண்ணாங்க. மாவீரனோட தொண்டர்கள் அவருக்கு அவருக்கு ஒரு கோயில் கட்டுறாங்க, அதுல நம்ம அங்க மயிக்கணுமேங்கிறதுக்காக மண்ணிலேருந்து ஜல்லிலேருந்து செங்கல்ல இருந்து கிரானைட் அங்க நட்டுருக்க மரம் புல்லுலேருந்து ஒரு ஒரு தொண்டனும் கொடுத்தது. எதுவுமே அவங்க வீட்டு காசுல கட்டல, சிலையும் அவங்க அவங்களோட அரசியல் ஆதாயத்துக்காக கட்டினாங்க. இது எப்படி நீங்க வந்து நல்ல விஷயம்? திரு குருவின் குடும்பத்தை ஒட்டுமொத்தமா டேக் ஓவர் பண்ணி அவங்களுக்கு எல்லா விஷயங்களையும் நல்லது செய்யணும், கனல நல்லா படிக்க வச்சு இப்ப ஒரு பெரிய டேக் ஓவர் பண்ணிட்டு போக சொல்லுங்க. நான் ஒதுங்கி போறேன், நான் தான் தப்பா கைட் பண்றேன். இந்த செகண்ட்ல இருந்து நான் இங்க இருந்து வேலைக்கு போறேன். நான் இருக்க இடமே தெரியாம நான் காண போறேன். எடுத்து பண்ண சொல்லுங்க, என்ன பண்ணணும்? இப்ப நீங்க எதுக்கு சொன்னீங்க 50 பவுன் நகை கொடுத்தாங்கன்றீங்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு? அவங்க சொல்றாங்க பாமக தரப்புல இப்படி சும்மா பேசுவாங்க, மேல இடத்துல சொன்னா தானே பேசுவாங்க. அப்ப ஒருத்தர் கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுனா அவங்க பண்றதை ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? நான் என்ன கேக்குறேன், முழுமையா நான் கேக்குறேன், நான் கேட்கக்கூடிய கேள்வி, திரு குரு அவர்கள் முழுமையா திரு அன்புமணி அவர்களையும் திரு ராமதாஸ் அவர்களையும் நம்ம ஏத்துக்கிட்டாரு? தெரியல மேலும் கோபப்படுத்துது. நீங்க திரு ராமதாஸ் அவர்களை தைலாபுரத்துல போய் பாத்துக்கலாம்ல இப்ப இந்த சமயத்துல? ஏங்க, நான் போய் அவரை மீட் பண்றதுக்கு போறேன், ஒட்டுமொத்த ஃபேமிலியோட போறேன். காலையில வான்னு சொன்னவரு ஈவினிங் நான் மட்டும் வரேன் நினைச்சு நீங்க உள்ள பண்ணார். உள்ள போன உடனே ஒட்டுமொத்தமா மாமாவோட சிஸ்டர்ஸ் எல்லாமே வராங்க, எல்லாருமே போறோம். அண்ணன் ஊர்ல இல்ல, டெல்லி போயிட்டார் அப்படின்ட்டாங்க அந்த செகண்ட்ல. நாங்கள்லாம் போகிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணோம், போய் மீட் பண்ணி உட்காந்து பேசணும். ஒரு வாட்டி மாமாவோட சிஸ்டர்ஸ் எல்லாருமே போய் சொன்னோம், எங்கள் அண்ணன் வந்து குடும்பத்தை ஒன்றா தான் வச்சுருந்தார், நீங்கள் எதுக்கு காடி வீட்டில் இருக்க ஆளுங்களை வச்சு குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு இதுக்கப்புறம் நாங்கள் அதை செய்ய மாட்டோம் அப்படின்னா? இது அவங்க சொன்ன வார்த்தை தான். நான் என்ன கேட்குறேன், எதனால பிரச்சனை? ஏன் நான் எங்கே நீங்கள் உங்களுக்கு வேணா ஃபாலோ பண்ணி பாருங்கள், ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி என்ன நடந்ததுன்னு. எங்கேருந்து பிரச்சனை வந்துச்சு? நான் என்ன பிரச்சனை பண்ணேன்? நான் தான் வழி நடத்தேன்னு சொல்கிறீங்க. எந்த இடத்துல அந்த பிரச்சனை நடந்துச்சு? இல்லைங்க, இன்னைக்கு நான் கேட்கக்கூடியது உங்களுடைய அரசியலுக்காக நீங்க ஒரு ஃபேஸ் வேல்யூவா உருவாகணும் வன்னிய சமூக மக்களுக்கு மத்தியில. நாம வந்து நம்முடைய மாமனாருடைய இடத்த நாம பிடிக்கணும்னு நினைச்சுதான் இன்னைக்கு கனலரசனை கூட்டு போய் உதயநிதியை பாக்குறீங்க. திமுக ஏதாவது சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்களா? அப்பாவோட இடத்த பையன் பிடிப்பான். இங்க ராமதாஸ் இல்ல, கனலோட மொத்த வயசே நீங்க தான்றாரு அன்புமணி ராமதாஸ். ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு அவர்கிட்ட எத்தனை கார் இருக்கு, எத்தனை கோடி சொத்து இருக்கு, எவ்வளவு வீடு இருக்கு, இதெல்லாம் அவர் சம்பாரிச்சாரா? டாக்டரா இருந்து ஊசி போட்டு சம்பாரிச்சாரா? எங்கேருந்து வந்துச்சு இந்த எங்க 25 குடும்பம் நான் சொல்றேன், அவங்க இறந்துட்டு அவங்க குடும்பத்தை இருந்துட்டு வெறும் லேடிஸா இருக்காங்க, அதுல யாருமே படிச்சவங்க இல்லையா? இவர் ஹெல்த் மினிஸ்டர் இருந்தாருல்ல, யாருக்கா ஒருத்தருக்கு மெடிக்கல் சீட் வாங்கி தரது இல்ல, ஏதாவது ஒரு ஆயாம ஏதாவது ஒன்னு வாங்கிட்டாங்க. ஜிப்மர் காலேஜ் உங்க நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டை அடுக்கடுக்கா வைக்கிறீங்க. நிறைய குற்றச்சாட்டா உண்மையா?
இது குற்றச்சாட்டா உண்மை, அது மக்கள் புரிஞ்சுப்பாங்க, வன்னியர் சமூக மக்களும் இந்த இந்த நேர்காணலை பார்ப்பாங்க, நிச்சயமா அவங்க அவங்க சொல்லட்டும் அதுக்கான முடிவு. திரு ராமதாசுக்கு எதிரானவர்கள் யாரா இருக்காங்களோ அவங்களை எல்லாம் போய் சந்திக்கலாம். ராமதாஸ் வந்து டிஎம்கேவை பார்க்கலையா, ஏடிஎம்கேவை பார்க்கலையா, இல்லைன்னா வந்து யாரையும் சந்திக்கலன்னு சொல்ல வரீங்களா? பிஜேபி லீடரை பார்க்கல, ஒரு ஏடிஎம்கே லீடரை பார்க்கல, இல்லை டிஎம்கே லீடரை பார்க்கல, யாருமே பார்க்கல. எத்தனை நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டை அடுக்கடுக்கா வைக்கிறீங்க, எத்தனை வன்னிய சமூக மக்கள் திரு பாமக தொண்டர்களே கூட இந்த மாதிரி ஐயா வந்து குரு துரோகம் பண்றாரு அப்படின்ற விஷயத்த சொன்னாங்க பாருங்க. யாரும் தெருவில் வந்து போராட தொண்டர்களும், நான் தான் சொல்கிறேன், எல்லா தொண்டர்களுக்கும் அது தெரியுது, அவங்க அதை உண்மையை ஒத்துக்கிறாங்க, யாரும் வந்து அதை ஒத்துக்காமல் இல்லை. ஆனால் என்னென்னா, இத்தனை வருஷமாக இந்த கட்சிக்காக அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். அவங்க எல்லாருமே பொதுவாக அரசியல்வாதி இருக்காங்க. ஒரு மக்கள் ஒரு ஒரு பிஸ்னஸ் மேனே எடுத்துங்களா, இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் இருக்கா எதிர்பார்ப்பாங்க. இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் பாருங்கள் எத்தனை பேர் பாமகவில் இருக்காங்க, பாமக இருக்குதா இல்லையான்னு பாருங்களா, எல்லாருமே வெளில போயிடுவாங்க. தானே உங்களோட நோக்கம் பாமக வலிக்கணும், அதான் பாமகவில் இருக்கவங்க இல்லை, என் சொந்தக்காரங்க எல்லாம் வன்னியர் தாங்க, நான் எதுங்க பாமக வலிக்கணும், நான் தலைமை சரியில்லைன்னு சொல்கிறேன். நீங்க ஒட்டுமொத்த பாமகவை பேசுறீங்க, தலைமை சரியா இருந்தா ஒரு கட்சி சரியா இருக்கும், கட்சி சரியா இருக்கு, தலைமை என்ன நோக்கம் சொல்லுங்க பாக்கலாம். இந்த கொரோனா காலத்துல கூட மருத்துவர் ராமதாஸ் வெளில வந்தாங்களா, எங்க பீகார்ல எலெக்ஷனே நடந்து முடிஞ்சிச்சு, இன்னும் ஒரு ராமதாஸும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வெளில வந்தாங்களா, வீட்டை விட்டே வெளில வரல, இவங்க எல்லாம் அரசியல்வாதி ரெண்டு பேருமே மருத்துவர்கள், பல ஆலோசனைகளும் சொல்லியிருக்காங்க. மருத்துவர்கள், அந்த மருத்துவர்கள் தானே எங்க மாமாக்கு டியூப கட்டி விட்டு வீடியோ கூடன்னு சொன்னாங்க. அப்ப அங்க அந்த மருத்துவம் தெரியல, இப்ப மட்டும் மருத்துவம் தெரியுதா? உதயநிதி கிட்ட நீங்க போய் ஒரு கோரிக்கை வைக்கிறதா கூட சொல்றாங்க, இந்த கோரிக்கை அதாவது மாவீரனுக்கு வந்து சிலை வைக்கணும் அப்படின்ட்டு. இத ராமதாஸ் அவர்களே செஞ்சிருக்காரு, எங்க எங்க காடு வீட்டில சிலை செஞ்சு ரெடியா வச்சிருக்கேன், அந்த சிலையை வைக்க உடம்பு பண்றது ராமதாஸ் அவர்கள் தான். நான் சொல்றேன், அங்க இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றேன், மணிமண்டம் யாரு அமைச்சது? அது அதுதான் நான் சொல்றேன்ல, இப்போ ஒருத்தர் போய் கேட்டது, நான் சிலை வைக்க போறேன் ஊர்லன்னு கேட்டதுக்கு, குருவுக்கு சிலை வச்சுன்னா நான் செத்ததுக்கு அப்புறம் எனக்கு யார், ஐ மீன் எனக்கு எனக்கு யார் சிலை வைப்பான்னு கேட்டவர் அவர் இல்லைன்னு சொல்லுவீங்களா நீங்க? நான் வந்து நிரூபிக்க வந்தால கூப்பிட்டு அப்படியே சொல்றாரு, அப்படியே சொல்றாரு இல்லைன்னு உங்களால சொல்ல முடியுமா? இப்ப அரியலூர் கடலூர் மாவட்ட அரியலூரும் பெரம்பலூர் மாவட்டத்திலயும் மாவீரனோட போட்டோ போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, இதை வச்சு அவர் பையன் அரசியல் பண்றாரு, அதுக்காக அவர் போட்டோவை நாங்க மறைக்கிறோம், இதுக்கப்புறம் மாவீரனோட போட்டோ எங்கேயுமே இருக்காதுன்னு சொல்லி சொல்றாங்க. சரி, அதுக்கு நான் இப்ப கூட எவிடன்ஸ் என் மொபைல்ல இருக்கு. இல்ல, இதை அவங்க ஓப்பனா சொல்றாங்க. நீங்க மாவீரன் மஞ்சள் படை அமைத்ததுக்கு அப்புறம் வன்னிய சமூக மக்கள் பெரும்பாலும் வாழக்கூடிய பகுதிகளுக்கு எல்லாம் போய் பயணம் பண்ணிருக்கீங்களா? என்ன சொல்றாங்க அந்த மக்கள்? எல்லாரும் வந்து ஆரவாரமா வரவே இருக்கிறாங்க எங்களை. கொரோனா காலத்துலயும் அவ்வளவு பேர் இங்க கூட வந்து இணைஞ்சிருக்காங்க, எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க, நீங்க வந்து சரியான பாதையில போறீங்க, இப்படியே போங்கன்னு எல்லாருமே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யாரும் வந்து நீங்க ஏன் இப்படி பண்றீங்க, ஐயா கூட போங்கன்னு சொல்லவே இல்லை. எங்க எல்லாருக்குமே அவர் மேல ஒரு வெறுப்பு இருக்கு. நான் தான் சொல்றேன், ஒரு ஆல்டர்னேட் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆரம்பத்துல இருந்து இவங்க கூட இருந்ததுனால ஜாதி கட்சி வேற எந்த எல்லா ஜாதியும் திட்டுறது, ஏடிஎம்கே டிஎம்கே திட்டுறது அப்படியே இருந்துட்டாங்க. இப்ப அப்படி திட்டிட்டு 30 வருஷமா திட்டிட்டு இவங்களை விட்டுட்டு வெளில போனோம்னா திருப்ப அங்க போய் நம்ம வந்து அசிங்க பண்ணோம், மறுபடியும் அடிமட்ட தொண்டர்லையும் நாலு ஒரு 2 வருஷம் இந்த கட்சியில நம்ம இன்வெஸ்ட் பண்ணது என்னாச்சுன்னு பயந்து போய் தான் உட்காந்துருக்காங்க. இப்ப நாங்க சரியான பாதையில போயிட்டு இருந்தோம்னா, இதே பாதையில போயிட்டு இருந்தோம்னா அனைத்து பேருமே இங்க கூட வந்துருவாங்க. சரியான பாதை திமுக போய் சேருதா, திமுக கூட நிக்கணும் இல்ல திமுக ஏதேனும் சீட் கொடுப்பாங்கன்றதுனால அங்க போய் பாக்குறீங்க? திமுக கூட சேர்ந்துட்டோம் எப்படி சொல்றீங்க? உதயநிதியை போய் மீட் பண்றீங்களா சார்? ஏங்க, அதுக்கு முன்னாடி நாங்க காங்கிரஸ் தலைவர் போய் மீட் பண்ணிருக்கோங்க, பிஜேபி தலைவர் போய் மீட் பண்ணிருக்கோம், ஏடிஎம்கேலயும் போய் மீட் பண்ணிருக்கோம், எல்லாருமே மீட் பண்ணிருக்கோம். நான் தான் சொல்றேன், இது எலெக்ஷன் சிச்சுவேஷன் பக்கத்துல வந்துருச்சு. இன்னொரு கேள்வியை முன்வைக்கிறேன், வன்னியர் சமூக கூட்டமைப்பிலே பலர் இருக்காங்க, திரு சி என் ராமமூர்த்தி போன்றவர்கள், அவருக்கு அவரெல்லாம் வந்து அவரை கூட அவர் கூட உங்களை அனுபவிக்க மாட்டேன்றாங்க பெரிய அளவுக்கு. நீங்க இல்லையே, எல்லாரும் கூட நாங்க நெருக்கமா தான் நெருக்கமா தான் இருக்கும். அத்தனை வன்னியர் ராமதாசோட அமைப்பை தவிர அத்தனை அமைப்புமே எங்க கூட நெருக்கமா தான் இருக்கு, யாருமே வந்து தனியா இல்லை. எங்க எல்லாருக்குமே அவர் பொது எதிரியா தாங்க இருக்காங்க, ஒட்டுமொத்த வன்னியர் சமுதாயத்துக்குமே அவர் பொது எதிரியா தாங்க இருக்காரு. அவர் ஒரு மலையா உட்காந்துருக்காரு, அங்கேருந்து அவர் அவரை யாரும் அசைக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு அவர் உட்காந்துருக்காரு, அவ்வளவுதான் விஷயம். அவர் வந்து அவர் வந்து அவர் எல்லாருக்குமே எதிரின்னு தான் நான் சொல்றேன். இல்ல, இடஒதுக்கீட்டு போராளி அப்படின்னு உங்க மாமா சொன்ன பட்டம் அவருக்கு, இப்ப கூட போராட்டத்துக்கு ஜனவரிக்கு வாங்கன்னு அழைச்சிட்டு இருக்காரு. 20% இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு வேணும்ன்றாரு. கொரோனா டைம்ல வீட்டு விட்டு வெளில வராதவர் எப்படி போராட்டம் நடத்துவாரு? ஜனவரிக்கு பிறகு போராட்டத்திலேயே அவங்க எதுவுமே கலந்துக்கல, மத்த மக்கள் தான் செத்தாங்க, அவர் குடும்பத்துல ஏதாவது ஆச்சா? அப்போ போராட்டம் நடத்தும் போது இறந்தவங்களே 20 வயசு பையன் இருக்காரு, 21 வயசு பையன் இருக்காரு, 25 வயசு பையன் இருக்காங்க, இவங்க பையன் இருந்தாங்களே, இவங்க எங்க போராட்டத்துல கலந்துக்கல? இல்ல, அவங்க மனைவி சரஸ்வதி கல்வி அறக்கட்டளைன்னு பேர் வச்சிருக்கீங்க, அவங்க மனைவி கலந்துக்கிட்டாங்களா போராட்டத்துல? இல்ல, அவங்க குடும்பத்திலேருந்து யாராவது கலந்துக்கிட்டாங்களா? யாருமே கலந்துக்கல. சுயநலமா இருக்க ஒருத்தர் நீங்க எப்படி தலைவர் தலைவர் நீங்க அங்கீகரிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. அந்த சமூக மக்களுடைய தலைவரா தான் மக்கள், 3 கோடி பேர் இருக்காங்க, 3 கோடி பேர் அவர் ஏத்துக்கிட்டு 3 கோடி ஓட்டு போட்டிருந்தா அவர் மன்னர் சிஎம் ஆயிருப்பாருங்க, ஏங்க ஆக முடியல? என்ன நோக்கமா இருக்கு உங்களுக்கு? எனக்கு இல்லங்க, ஒட்டுமொத்த சமுதாயத்துக்குமே அவர் துரோகம் பண்றது. நான் சொல்றேன், 25 குடும்பத்தை கைவிட்டாருன்னு சொல்றேன், இல்ல மொத்தம் 21 குடும்பம் தான் அது வந்து, அதுவே அவங்க ஏமாத்துறாங்க. 21 குடும்பம் இருந்தாங்க, மிச்சம் 4 பேர் ஜெயில இருந்திருக்காங்க, ஜெயில உள்ள அரெஸ்ட் ஆகி உள்ள போய் 2 பேர் இருந்திருக்காங்க, ரிட்டர்ன் வந்து 2 பேர். ஏற்கனவே உங்களை சமீபத்தில் வழி நடத்தக்கூடியவர் வந்து விஜி கே மணின், அவர் தான் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். நான் பார்த்த வரையில உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் அவர் தான் தெரியுது.
கிடையாதா தேச தந்தை காந்தின்னு சொல்றீங்க, அவரோட உயிரை காப்பாத்தினாரு நாகப்ப படையாச்சு. சரி, அவரோட செலவு வச்சதுக்கு நீங்க அந்த சிலையை அடிச்சு உடைக்கிறீங்க. அது எந்த இடமா? அந்த வன்னியர் இடம் தானே? வன்னியர் இடம்ன்றது உங்களுக்கு மட்டும் பட்டா போட்டு கொடுத்துருக்கா. வன்னியர் சங்கமோட இடமா இருக்கட்டும், எந்த இடமா இருக்கட்டும், அதுக்கு ப்ராப்பரா விஏ ஓட்ட எல்லாத்தையுமே சர்டிபிகேட் வாங்கி தான் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போதே அதை உடச்சே நீங்க வந்து உங்க ரவுடித்தனத்தை காமிக்கிறீங்க. இப்போ நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டீங்க மத்த எந்த அமைப்பும் உங்க கூட சேரலையான்னு, இப்ப நீங்களே சொல்றீங்க விஜிகே மணி வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. எல்லா அமைப்புமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவர் தான் உங்களை வழி நடத்தக்கூடியவர். அதனால ஒருத்தர் பார்த்துட்டு அவங்க தான் வழி நடத்துறாங்கன்னு ஆயிடும். அப்ப நாளைக்கு போய் சிஎன் மூர்த்தி அவங்களை பார்த்தா அவங்க வழி நடத்துறாங்கன்னு ஆயிடும். அப்புறம் திருப்பி சிஆர் ரத்தனை பார்த்தா அவங்க வழி நடத்துறாங்கன்னு ஆயிடும். இந்த மாதிரி ஒரு அமைப்பை நாங்க போய் ஒவ்வொரு அமைப்பையும் சந்திக்கக்கூடியவங்க. ஏன் திரு ராமதாஸ் அவர்களே தைலாபுரத்தில் போய் சந்திங்களா? மூணு கோடி மக்கள் என் மாமா மச்சான் என் சொந்தக்காரங்க, அவங்களுக்கு ஒரு அநீதி நடக்குது, அதுக்கு நான் கேள்வி கேட்கிறேன். அதுக்கு வந்து அவரு தலைவரா இருக்கட்டும் என்னவா இருக்கட்டும், தலைவர் வந்தா கேள்வி கேட்கக்கூடாதுன்னு இருக்கா? என்னுடைய 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த போராட்டம் 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 89 வந்து இடஒதுக்கீடு கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் வந்து 10 வருஷம் விடுங்க, அதுக்கு அடுத்த 20 வருஷம் விடுங்க, அதுக்கப்புறம் இவங்க நடுவில் ரூலிங் பார்ட்டி கூட அலையன்ஸ்லேயே இல்லையா, இல்லை இப்போ நேஷனல் பார்ட்டி கூட தான் என்டிஏல தானே இருக்காங்க, இப்போ கூட இவங்க கோரிக்கை வச்சுக்கலாமா? அதுன்னா எல்லாம் முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சு காலியாகும் போது எலெக்ஷன் வரும்போது இவங்க என்ன போராட்டம் சொல்றது? அப்ப இதுலயே உங்களுக்கு தெரியல ஒரு எலெக்ஷன் சண்ட் இதுன்னு. தேர்தலுக்காக தான் அந்த போராட்டமே, தேர்தலுக்காக தான் அந்த போராட்டம், தேர்தலுக்கு முன்னாடி போராட்டம் பண்ண வேண்டியதானே. இல்லங்க, இவங்க அலையன்ஸ் பேசும்போது இதை கோரிக்கை வச்சு இந்த மாதிரி நீங்க இதை செஞ்சீங்கன்னா நான் வந்து உங்க கூட அலையன்ஸ் சொல்லி கோரிக்கை வைக்க வேண்டியது. அப்ப ஏன் வைக்கல? ஏன் வைக்கல? என்னோட மக்களோட வளர்ச்சி தான் என் நோக்கம். என் மக்கள் வளரும்னா ராமதாஸ் அவர்கள் அரசியல் ரீதியா அனாதி ஆகணும், அரசியல் அவர் அழியணும். அவர் அரசியல் விட்டு வெளில போனா என் மக்களுக்கான வளர்ச்சி சமூக நீதி எல்லாமே கிடைச்சிடும். 30 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இடஒதுக்கீடு வாங்கினவர், அதுக்கப்புறம் ஏன் சும்மா இருந்தார், இத்தனை நாள் அவருக்கு போராட்டம் பண்ணும் தெரியல, இவ்வளவு பெரிய அரசியல் ஞானிங்க அவர், அவரோட இப்ப மூத்த அரசியல்வாதி இருக்காங்களா தமிழ்நாட்டில் சொல்லுங்க, யாருமே கிடையாது. அப்படி இருக்க அவருக்கு ஏன் இது தெரியல? அவருக்கு எவ்வளவு பேர் எவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க, எவ்வளவு அட்வைசர்ஸ் இருந்தாங்க, எல்லாரையும் வச்சு எத்தனை பேர் அதுக்கப்புறம் கேட்டிருப்பாங்க திருப்ப வந்து நம்மளுக்கு சமூக நீதி கரெக்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அப்பெல்லாம் குரல் கொடுக்கல, இப்ப எது குரல் கொடுக்குறாரு? எங்க வன்னியர்க ஒரு இன்டர்வியூ நானே எடுத்து காமிக்கிறேன், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லுவாங்க இது ஜாதி கட்சி கிடையாது, வன்னியர்கான கட்சி கிடையாது அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார். அடுத்த 2 மாசத்துல அவர் சொல்றாரு இது ஜாதி கட்சி வன்னியர்கான கட்சி, டாட்டு ஊத்திட்டு சுத்துறாரு. இப்போ எதுக்கு இந்த டாட்டு? இப்ப ஏன் இந்த டாட்டு குத்தணும்? நீங்க தான் வன்னியர் கட்சி கிடையாதுன்றீங்க, ஏன் இந்த டாட்டு குத்தணும்? என் மக்களுக்கு நீதி கிடைக்கணுமா? நான் ஒரு கூட்டணி போறேன்னா அதை வச்சு நான் என் மக்களுக்கான நீதியை திரட்ட முடியும், என் மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய முடியும், அதை நான் கூட்டணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே? அதுனா இந்த மாதிரி கொச்சையான வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு திருப்ப அவங்க கூட இப்ப எப்படி கூட்டணி வைக்கிறீங்க? இவ அன்புமணி ராமதாஸ் என்ன சொன்னார், இவங்க இப்போ இருக்க சிஎம்எல்லாம் வந்து ஒன்றுக்கு மேலே ஆய்க்கில்ல, அவங்க வந்து என்ன சொன்னாங்க ஒரு வார்டு மெம்பராக கூட ஆக முடியாதுனாங்க. அடுத்து 1 மாசம் 2 மாசத்துல போய் அவங்ககிட்ட தானே நீங்கள் உட்காருறீங்க. சரி, இப்போ உங்களுடைய திட்டம் திமுகவோட கூட்டணி வைக்க போறீங்க, உதயசூரியன் சின்னத்தில் நிற்க போறதெல்லாம் சில தகவல் வருது உண்மையா? நான் சொல்கிறேன் கோரிக்கை வச்சதுக்கும் உடனே நிற்க போகிறதுக்கும் என்ன அர்த்தம் இருக்கு? உதயநிதி ஸ்டாலின் அதாவது உங்களுடைய மாமனார் சிலையை சென்னையில் வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்வதாகவும், அதே போல உங்களுக்கு வந்து உதயசூரியன் சின்னத்தில் வந்து ஒரு சீட்டு கொடுக்கறதாகவும் தகவல் வந்திருக்கு. எங்க 120 தொகுதியில் பெரும்பான்மையா இருக்கும் நாங்கள் வன்னியர் மக்கள், சரிங்களா? 234 தொகுதியில் 120 தொகுதியில் பெரும்பான்மையா இருக்கும். ஒட்டுமொத்த வன்னியர் சமுதாயமே வந்து மாவீரன் பின்னாடி தான் இருந்தாங்க. பாமக வந்து ஓட்டு போடல, எல்லாமே மாவீரனுக்காக ஓட்டு போட்டது. அப்படி இருக்கும்போது ஒரு சீட்டு வச்சு நாங்கள் என்ன என் சமுதாயத்துக்கு செஞ்சிட முடியும்? சரி, தனித்தே நிக்க போறீங்களே? ஒரு வேலை தனித்தே நிப்போம் நாங்க, அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எங்களுக்கு வந்து நான் சிம்பிளா சொல்றேன், எங்க சமுதாயம் வளரணும்னா நாங்க வந்து பாமக கிட்ட இருந்து எங்க சமுதாயத்தை மீட்டெடுக்கணும். அவர் எங்க போறாரோ என்ன பண்றாரோ அவர் நிக்கிற அத்தனை தொகுதியிலும் தனித்தே நாங்க நிப்போம். சூழ்நிலையை பொறுத்துதான் எதா இருந்தாலும் சொல்ல முடியும், நாங்க கண்டிப்பா வந்து சமுதாயத்தை மீட்டெடுப்போம், அதுதான் எங்களோட முதல் விஷயமே. என்ன சொல்ல விரும்புறீங்க திரு ராமதாஸ் அவர்களுக்கும், திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும், உங்களுடைய சமூக மக்களுக்கும்? ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்ட்டையும் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சமுதாயத்தை இதுக்கு மேலேயும் சீர்குலைக்காதீங்க.
இந்த சமுதாயத்தை அப்படியே விட்டாலே நாங்கள் வளர்ந்துட்டு போயிடும். இந்த சமுதாயத்தை எத்தனையோ பேர் கையில் எடுத்து காப்பாற்றுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவங்ககிட்ட விட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலை நீங்கள் சம்பாரிச்சிட்டீங்க, போதுன்ற அளவுக்கு சம்பாரிச்சிட்டீங்க, உங்கள் குடும்பத்தை பார்த்துட்டு நீங்கள் அமைதியாக கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை அரசியல் பண்ணணும்னா நீங்கள் அரசியல் பண்ணிவிட்டு அமைதியாக இருக்கு. இந்த சமுதாயத்தை அடமான வச்சு ஓட்டு அரசியலுக்கும் கொடி பிடிக்கிறதுக்கும் கோஷம் போடுறதுக்கு மட்டும் இந்த சமுதாயத்தை வந்து கொண்டு போய் அடமான வைக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். என் சமுதாய மக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க. யார் உண்மையானவங்க, யார் வந்து சமுதாயத்துக்கு செயல்படணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆதரவு தாங்க. அவங்களுக்கு ஆதரவு வந்து இந்த சமுதாயத்தில் எவ்வளவோ வந்து இன்னும் நாங்கள் வளர வேண்டியது இருக்குது. பொருளாதார ரீதியாக வளரணும், எக்கனாமிக்கலாக வளரணும், எஜுகேஷனெலாம் வளரணும், அன்எம்ப்ளாய்மெண்ட் அவ்வளோ அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. அதுக்கெல்லாம் என்ன வழி, எப்படி பண்ணலாம்? இந்த வன்னியர் அறக்கட்டளை மீட்டெடுக்கணும், பொது சொத்து நல வாரியத்தை இன்னும் வந்து ஃபாஸ்டாக்கி அதனால அது ஆக்டிவாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக்கி மக்களுக்கான தேவையை பூர்த்தி செய்யணும். சரி, இவ்வளோதான் நான் சொல்ல வரேன். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க, என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம், மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு மனோஜ். நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்குது நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.